வெல்கம் டு சுட்டி கிட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கதை பார்க்க போகிறோம்னா, முட்டாள் முதலை. மரத்திற்கு அருகே அருகான நாவாக மரம். அந்த மரத்திற்கு தினமும் ஒரு குரங்கு வரும். மரத்தில் ஏறி கிளைக்கு கிளை தாவி விளாடும். எடுக்கும்போது நாவல் பழத்தை பறித்து உண்ணும். தாகத்திற்கு தண்ணீர் குடிக்கும். இப்படி அதன் போக்கிருந்த போது அந்த குளத்தில் பக்கம் முதலை நீந்தி வந்தது. உடல் முழுவதும் மேதம் பழமாய் முள்ளாக இருந்தது. நீண்ட வால், கூரிய நகம், பார்க்கவே பயம் தருவதாக இருந்தது. குரங்கு அதை பார்த்து முதலில் பயந்தாலும் தைரியமாக பேசியது. ஏய், யார் நீ? எங்கே வந்தாய்? முதலை சொன்னது, ஏ பெயர் முதலை. எனக்கு இன்று உணவு என்றும் கிடைக்கவில்லை. அதனால் நீதி கொண்டே இந்த பக்கம் வந்தேன். எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. ஏதாவது சாப்பிட இருந்தால் கூட. குரங்கு சொன்னது, உன்னை பார்த்தால் பயமாக உறுது. பசி என்கிறாய், பாவமாக இருக்கிறது. சரி, இந்தா இந்த நாவல் பழத்தை சாப்பிட்டு ஓ பசியை ஆற்றிக்குள். முதலை அதை ஆவலுடன் வாயில் எடுத்து சாப்பிட்டது. மிகவும் ருசியாக இருக்கிறது. இது என்ன பழம் என்று கேட்டது முதலை. குரங்கு சொன்னது, இது நாவல் பழம். நான் தினமும் இங்கே தான் வருவேன். இந்த மரத்தில் சிதேந்தி நாளம் விளையாடு விட்டது. பழங்கை தின்று குளத்தில் தண்ணியை குடிப்பேன். முதலை சொன்னது, நீ சரி என்றால் நானும் இங்கே அடிக்கடி வருவேன். இந்த பேரும் பேகல் ஆகும். என்ன சொல்கிறாய்? நல்ல யோசனை. விளையாத துணை இல்லை. சரி, அப்படியே செய்வோம். இந்தா இந்த பழங்களை கொண்டு போய் உங்கள் வீட்டில் கொடு என்று சொன்னது குரங்கு. முதலை பழத்தை பத்திரமாக எடுத்து சென்று அது மனைவியிடம் கொடுத்தது. ஆஹா, ஏது இந்த பழம்? மிக சுவையாக இருக்கிறது. நானே இப்போதான் ருசித்தேன். இது நாவல் பழமாம். குரங்கை சந்தித்த கதையை மனைவியிடம் சொன்னது, கவலைப்படாதே, என் நண்பனிடம் அதிகமாகவே பழம் பறித்து வாங்கி வருகிறேன். இப்படி அடிக்கடி குரங்கிடம் கேட்டு தன் கணவன் நாவல் பழம் வாங்கி வருவான் என்றது நினைத்த பெண்முடலைக்கு அறிவு மலையது. முதலை நினைத்தது, நாவல் பழமே இவ்வளவு ருசி என்றால் இதை நின்று தினமும் சாப்பிடும் குரங்கின் இதயம் எவ்வளவு ருசியாக இருக்க வேண்டும் என்று குறுக்கு வழியில் சிந்தித்தது. பெண் முதலை சொன்னது, உங்களை ஒன்று கேட்கட்டுமா? கோச்சுக்க மாட்டீங்களே. ஆண் முதலை சொன்னது, நீ எது கேட்டாலும் நான் கோச்சுக்க மாட்டேன். அப்படின்னா அந்த குரங்கை தந்திரமாக நம் வீட்டிற்கு அழைத்து வாருங்கள். அதன் இதயம் ருசிக்க நான் ஆவலாக இருக்கிறேன் என்று சொன்னது பெண்முதலை. இது என்ன வடியாசமான? அவன் என் நண்பன், அவனை எப்படி உனக்கு பலியாக்குவது? மனைவி முதலை சந்தை போட்டு போனதால் ஆண் முதலை மனம் வருதையது. சிறிது காலமே பழங்கினாலும் நல்ல நண்பனுக்கு துரோகம் செய்ய விரும்பவில்லை. ஆனாலும் வேலை வந்தியின்றி குறுங்கிடம் சென்றது. வா நண்பா, ஏன் தாமதம்? என் உடமுகம் சோகமாக இருக்கிறது. ஏதாவது கவலையா என்று கேட்டது குரங்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் மனைவி உன்னை பார்க்க ஆசைப்படுகிறாள். விருந்து தயார் செய்து வைத்திருக்காள். வா, என் வீட்டுக்கு போகலாம் என்று சொன்னது முதலை. முதலை சொன்னதை உண்மை என்ற நம்பிய குரங்கு
அதன் முதுகில் ஏறி பாரிரூரம் சென்றபோது, முதலையால் உண்மையை மதிக்கவிட முடியை. மனைவி சந்தை போட்டதை கேட்ட குரங்கு தப்பிக்க யோசித்தது. இந்த உண்மையை நான் மரத்தில் இருந்த போதே சொல்லக்கூடாதா? என் இன்னொரு இதயத்தை அங்கே காய போட்டேன், அதையும் எடுத்து வந்திருக்காமே என்று சொன்னது குரங்கு. அதனால் என்ன, இந்த ஒரு நொடியில் மரத்திற்கே கொண்டு போய் விடுகிறேன், அதையும் கொண்டு வா, என் மனைவி மிகவும் சந்தோஷப்படுவாள். பேசிக்கொண்ட இவர் இருவரும் பழைய இடத்திற்கே வர குரங்கு ஒரே தாவு தாவி உட்கார்ந்து கொண்டது. குரங்கு சொன்னது, ஏய் முட்டாள் முதலையே, நான் உனக்கு என்ன கிதுதல் செய்தேன்? பசி என்று வந்தபோது பழம் கொடுத்து உதவி என்று இதுதான் பரிசா? போயிருங்கிறது. முதலை சொன்னது, அப்படின்னா இன்னொரு இதயம் இருக்கென்று என்ன ஏமாத்துனியா? குரங்கு சொன்னது, வேற என்ன செய்ய முடியும், உன்னை போன்ற நன்றி கெட்ட நண்பனிடம் இன்று பொய் சொல்லிதான் தப்பிக்க வேண்டும். யாருக்காவது ரெண்டு இதயமும் உண்டா? என் கண்ணும் நிற்காத, நீ இங்கே வர வேண்டாம். குரங்கு விரத்தியதன் கவலையுடன் வீதியிற்கு சென்றது. இது கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நன்றி இல்லாத நட்பிருந்தால் துப்பும் தானாக வரும். என்னொரு வாய்ஸ் உங்களுக்கு பூச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.